ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். வணக்கம் நேயர் நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமான அகம்புறம் நிகழ்ச்சி. கொழும்பில் மிகப்பெரிய இனக்கலவரம் நடந்தது. கட்சிக்குள் திரைப்பட நடிகர்களின் ஆதிக்கம் வளர்ந்து வருவதும் ஒரு விடுதலை இயக்கத்திற்கு நல்லதல்ல. சிவத்தம்பி அவர்களிடம் நான் கேட்டேன், விடுதலை புலிகள் என்று சொல்கிறார்கள் அந்த இளைஞர்கள் சில பேர் சந்திக்க வேண்டும் என்று கேட்டோம். இவ்வளவு நேரம் உங்களுடன் பேசிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள்தான் சொன்னார். பிரபாரன் அவர்களுக்கு தமிழீழ விடுதலை என்பதில் எத்தகைய சமரசத்திற்கும் அவர் ஒருபோதும் இடமளிக்கிறது. இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சி மிக மிக முக்கியமானது ஒரு நிகழ்ச்சி. ஏனென்று சொன்னால், இன்றைய நமது நிகழ்ச்சியில் விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர் பல்வேறு சிறப்புகளை கொண்டவர். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தேசிய தலைவரான பிரபாகரன் ஐயா அவர்களின் நன்மதிப்பை பெற்ற உறவர், உலகெங்கும் வாழ்ந்து வரக்கூடிய உணர்வாளர்களின் உள்ளத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மாமனிதர். தமிழ் தேசிய போராட்ட களத்தில் இன்று பல தலைவர்கள் முளைத்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய மூத்த தலைவர், 40க்கும் அதிகமான நூல்களை யாத்த மிக சிறந்த எழுத்தாளர், மிகப்பெரிய பண்பாளர், மதிப்பிற்குரிய பழ நெடுமாறன் ஐயா அவர்களை உங்களின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா. நம்ம நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டமைக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா உங்களை போன்ற ஒருவரை எமது நிகழ்ச்சிக்கு வரவேற்க வேண்டும் என்பது எங்களது ஐபிசி குடும்பத்தினுடைய ஒரு வாழ்நாள் கனவு என்று கூட சொல்லலாம். ஐயா, உங்களுடைய வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். உங்களுடைய பெரும்பான்மையான வாழ்நாட்களை நீங்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய போராட்ட களத்திற்காக செலவு செய்திருக்கீங்க. ஆனால் இதற்கெல்லாம் முன்பு எந்தவித அரசியல் குறுகீடுகளும் இல்லாத அந்த மதுரை மண்ணில் உங்களுடைய பால்ய காலம் எப்படி அமைந்திருந்தது என்று எங்களுக்கு அறிய தாருங்கள். மதுரை நான் பிறந்த ஊர், மதுரையின் நகரம். உண்மையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம். அந்த நகரில் தமிழர்களுக்கு தொண்டாற்றிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் என்கிற முறையில் எனக்கு பெருமை. என்னுடைய பாட்டனார் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் மதுரையில் புத்தக கடை ஒன்று வைத்திருந்தார், ஒரு அச்சகமும் ஒன்றும் வைத்திருந்தார். அநேகமாக தமிழ்நாட்டில் முதலாவது தோன்றிய அச்சகங்களில் அதுவும் ஒன்றாக இருக்கும். விவேகானந்தர் மீது அவருக்கு மிகவும் ஈடுபாடு. 1906 விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு சென்று விட்டு திரும்பி மதுரையில் சில நாட்கள் தங்கி அங்கு சொற்பொழிவுகள் நிகழ்த்திய போது இளைஞராக இருந்த எனது பாட்டனார் அந்த சொற்பொழிவுகளை கேட்டு அதிலே அவருக்கு அவர் மீது பற்றற்ற ஈடுபாடு ஏற்பட்டது. அதன் விளைவாக அவர் நிறுவிய அச்சகத்திற்கு விவேகானந்தா அச்சகம் என்று பெயர் சூட்டினார். முதன் முதலாக தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட ஒரு நாட்காட்டி, அதற்கும் விவேகானந்தர் பெயரை சூட்டினார். விவேகானந்தா நாட்காட்டி என்ற அந்த நாட்காட்டி கிட்டத்தட்ட 90 காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. திருச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அந்த நாட்காட்டி இல்லாத வீடு இருக்காது. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நாட்காட்டி. அதன் மூலம் விவேகானந்தர் படம் பொறிக்கப்பட்ட அந்த நாட்காட்டியின் மூலம் விவேகானந்தரை வீடுதோறும் அன்றைக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை எனது பாட்டனாருக்கும் எனது தந்தைக்கும்
இப்போது அந்த பொறுப்பை ஏற்று நடத்துகிற எனது தம்பிக்கும் அது உண்டு. எனது பாட்டனார் அந்த காலத்து புலவர்கள் பலரின் நூல்களையெல்லாம் அச்சிட்டு வெளியிட்டார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், நாடகத்தந்தை என்று போற்றப்படுகிற சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடகங்கள் அத்தனையும் முதன் முதலாக அச்சு வடிவத்தில் வெளியிட்ட பெருமையும் எனது பாட்டனாரை சார்ந்தது. ஆகவே எங்கள் குடும்ப சூழ்நிலை என்பது தமிழ் புலவர்கள் அடிக்கடி வந்து போகிற ஒரு வீடாகவும் அவர்களை மதித்து போற்றுகிற ஒரு குடும்பமாகவும் எனது குடும்பம் திகழ்ந்தது. எனது தந்தையார் அவர்களும் மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு செயலாளராக இருந்தார். திருவள்ளுவர் கழகம் என்ற ஒரு அமைப்பை முதன் முதலாக மதுரையில் நிறுவி அதன் மூலம் திருக்குறள் பரப்புகிற அந்த தொண்டினை எனது தந்தையார் மேற்கொண்டு செய்தார். எங்களுக்கு பக்கத்து வீடு தமிழவேள் பி டி ராசன் அவர்களின் வீடு. மூன்று தலைமுறையாக நாங்கள் நெருக்கமான குடும்பம். பி டி ராசன் அவர்கள் மதுரையில் உள்ள பொது அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் எந்த விழா நடந்தாலும் அதற்கு அவர் தலைவராக இருப்பார். அப்பா அதற்கு செயலாளராக இருப்பார். ஓஹோ. அப்பாவின் பேர் பள்ளியப்பனார். இவர்கள் ரெண்டு பேரும் தான் தமிழ்ச்சங்கத்தின் பொன்விழாவை 10 நாட்களுக்கு மிக சிறப்பாக மதுரையில் உலகம் பூராக இருக்கக்கூடிய தமிழறிஞர்களை வரவழைத்து விழாவாக கொண்டாடினார்கள். அதாவது முதல் உலக தமிழ்நாடு என்றதை சொல்லலாம். சொல்லலாம். இன்றைக்கு நடக்கிற உலக தமிழ் மாநாட்டுக்கெல்லாம் முன்னோடியான மாநாடு அது. அதை போலவே திருக்குறளுக்கு 2000 ஆண்டு விழாவையும் பெரிய மாநாடாக மதுரையில் நடத்தினார்கள். 1942 ஆண்டில் முத்தமிழ் மாநாடு என்ற பெயரில் மதுரையில் ஒரு மாநாடை அவர்கள் முன்னின்று நடத்தினார். அப்போதுதான் அதுவரை ஒருவர் பெயரைக்கு முன்னால் ஸ்ரீமதி என்றுதான் எழுதுவார்கள். அந்த மாநாட்டில்தான் முதன்முதலாக திருமதி என்று எழுத வேண்டும் என்ற தீர்மானங்கள் போடப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அதை போலவே தமிழ்தாய் வாழ்த்தாக பிற்காலத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதிய வாழ்த்தை தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டு தமிழர் விழாக்கள் அத்தனையும் அதை முதலில் பாட வேண்டும் என்ற தீர்மானமும் அந்த முத்தமிழ் மாநாட்டில்தான் 1942 போடப்பட்டது. இப்படி தமிழ் தொண்டு செய்த ஒரு குடும்ப பின்னணியில் நான் வளர்ந்த காரணத்தினால் இன்றைக்கு எனக்கும் அந்த உணவு இருக்கிறது. கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மதுரை மண் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மதுரை மண் உங்களுடைய தமிழ் பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இப்படி ஒரு மொழி சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுநர்களாக மாற்றியிருக்கிறது. ஆனால் அங்கிருந்து நீங்கள் நான் நினைக்கிறேன் சிதம்பரம் செல்றீங்க, போறீங்க சிதம்பரம் கல்லூரி படிப்புக்காக. தொடர்ந்து பேசுவோம் ஐயா. நேர்களே, அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். ஐயா, அங்க சிதம்பரம் பகுதியில் நீங்க கல்லூரி காலத்துல ஈடுபட்டு இருந்த பொழுது, படிப்பில் ஈடுபட்டு இருந்த பொழுது பொது வாழ்க்கைக்கு எப்படி வந்தீங்க? அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த காலத்தில் பிஏ ஆனர்ஸ் வகுப்பு என்பது ஒன்று சென்னைக்கு வந்து படிக்க வேண்டும் அல்லது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க வேண்டும். வேறு எந்த இடத்திலும் பட்ட மேற்படிப்பு கிடையாது. பிஏ ஆனர்ஸ் என்பது 2 வருஷம் BA, 2 வருஷம் MA, 4 வருஷ படிப்பையும் 3 வருஷத்தில் படித்து முடிப்பது. ஒரே ஒரு தடவைதான் தேர்வு எழுதலாம். அந்த தேர்வில் வெற்றி பெறாவிட்டால் இன்டர்மீடியேட் தான், 3 வருஷ படிப்பும் போய்விடும். அது ஒரு நல்ல படிப்பு. அதற்காக அங்கே சென்று படிக்குமாறு என் தந்தையார் அவர்கள்
அனுப்பி வைத்தார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதாவது ரெசிடென்சியல் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற, அங்கேயே தங்கி படிக்க வேண்டும். மாணவர்கள் வெளியே இருந்து வந்து படிக்க முடியாது, விடுதியில் தங்கிதான் படிக்க வேண்டும். அப்போது அநேகமாக எல்லா துறையிலும் ஆனர்ஸ் படிப்பு இருந்தது. 4 மாநிலங்கள், தென் மாநிலங்கள் சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் அங்கே வந்து படித்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களும் அங்கே வந்து தான் படித்தார்கள். அதனால் எல்லோருடனும் பழகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. மிக சிறந்த பேராசிரியர்கள் எங்களுக்கு பேராசிரியர்களாக இருந்தார்கள். அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவிய ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்களும், அவருக்கு பின்னால் ராஜா சார் முத்தியா செட்டியார் அவர்களும், இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகத்தில் சிறந்த பேராசிரியர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை இங்கே அழைத்து வந்து விடுவார்கள். அவ்வளவு சிறந்த அறிஞர்கள் அங்கே பேராசிரியர்களாக இருந்தார்கள். மிகச்சிறந்த புகழ்பெற்ற, இந்திய அளவில் புகழ்பெற்றவர்கள் அங்கே துணைவேந்தர்களாக பதவி வைத்தார். நான் படிக்கும்போது எனக்கு தமிழ் பேராசிரியராக டாக்டர் சிதம்பரநாத் செட்டியார் அவர்களும், அவருக்கு பின்னால் டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களும் எனக்கு பேராசிரியர்களாக இருந்தார். மிகப்பெரிய மாபெரும் தமிழறிஞர்கள்லாம் உங்களுக்கு பேராசிரியர்கள். இன்றைக்கு நான் ஓரளவுக்கு தமிழில் எழுதுகிறேன், புத்தகங்கள் எழுதுகிறேன் எல்லாம் சொன்னார். அந்த பெருமை புறாவும் எனது தந்தையாருக்கும் எனக்கு கற்பித்த பேராசிரியர்களையும் சார் மிக சிறந்த முறையில் வகுப்புகள் நடத்தினார்கள். அதோடு அந்த அந்த பல்கலைக்கழக சூழ்நிலை சிறந்த மாணவர்களை உருவாக்குகிற சூழ்நிலை. அது மட்டுமல்ல, அங்கே படித்தவர்கள் அநேகமாக பலர் இன்றைக்கு தமிழகத்தின் பொது வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அரசியலிலும் சரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளிலும் சரி, அங்கே படித்து வந்தவர்கள்தான் பெரும்பாலும் இருப்பார்கள். அந்த அளவுக்கு அங்கே எங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன. இயற்கையாகவே அந்த சூழ்நிலை திராவிட இயக்க சார்ந்த சூழ்நிலையாக இருந்தது. அங்கே நானும் அன்றைக்கு அந்த இயக்கத்தின் ஆதரவாளர்களாக நானும் இருந்தேன். நான் படித்த அந்த ஆண்டில் அறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து வந்து அங்கே பேச வைக்க வேண்டும் என்ற விருப்பம் மாணவர்களுக்கு இருந்தது. நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? 1945 ஆண்டிலிருந்து திராவிட இயக்கம் சார்ந்த யாரையும் பல்கலைக்கழகத்தில் பேசுவதற்கு அனுமதிப்பதில்லை என்ற கொள்கை நிர்வாகம் எடுத்துவிட்டது. அதன் காரணமாக அனுமதிக்கவில்லை. அதை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டம் வெடித்துவிட்டது. அதற்காக மட்டுமல்ல, மாணவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தன. விடுதி சம்பந்தமான உணவு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் வெடித்துவிட்டது. அந்த போராட்டத்தில் நானும் மற்றும் சில மாணவர்களும் கைது செய்யப்பட்டோம். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் லாக்அப் ரூமில் அடைக்கப்பட்டு இருந்த அந்த அனுபவம் தான் முதல் சிறை அனுபவம் என்று சொல்ல வேண்டும். பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டன, இருந்தும் அந்த முதல் சிறை அனுபவம். பல விருந்தினர்கள் தங்களுடைய முதல் காதல் அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய போராளி என்பது நீங்கள் உங்களுடைய சிறை அனுபவத்தை பகிரும் போதே தெரியுது. அந்த சிறைச்சாலைக்கு வேற எப்போவாவது இந்த வாழ்நாளில் நீங்கள் போய் பார்த்த அனுபவம் உண்டா? சில ஆண்டுகளுக்கு முன்னால் சிதம்பரத்தில் ஈழ ஆதரவு மாநாடு ஒன்று நடத்தினோம். அந்த மாநாட்டிற்கு அனுமதி கொடுத்த காவல்துறை
மாநாடு காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம் என்று சொன்னால் 8 மணிக்கு தடை விதித்து விட்டார்கள். ஓஹோ. அந்த தடையை மீறி நாங்கள் கைதான போது அதே காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டோம். அங்கிருந்த அதிகாரிகளிடம் நான் சொன்னேன், இங்கே தான் முதன் முதல் கொண்டாந்து வைத்தார்கள், இப்போ கொண்டாந்து வைக்கிறீர்கள் என்று சொன்னேன். ஐயா, நீங்கள் குறிப்பிட்டீங்க, உங்களுடைய முதல் கைது சம்பவத்தை குறிப்பிட்டீங்க. இருந்தும் கூட உங்களை குறித்த ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கிற பொழுது முதலில் காங்கிரஸ் கட்சியோடு நீங்கள் ஈடுபாடு காட்டியதாக ஒரு செய்தி இருக்கிறது. காங்கிரஸ் சித்தாந்தம், பொது உடைமை சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம், தேசிய தமிழ் தேசிய உணர்வு, இதையெல்லாம் தாண்டி இது இத்தனை வாய்ப்புகள் இருக்கும் பொழுது எப்படி காங்கிரஸ் கட்சியோடு இணைந்தீர்கள்? ஏன் அங்கிருந்து விலகி வெளியே வந்தீர்கள்? நான் படிப்பு முடிக்கிற காலகட்டத்தில் அண்ணன் இவிகே சம்பத் அவர்கள் திமுகவில் அவைத்தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு இரகசிய சுற்றறிக்கையை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் அனுப்புகிறார். அதில் அவர் என்ன சாடியிருந்தார் என்று சொன்னார், விடுதலை போராட்ட இயக்கமாக விளங்க வேண்டிய ஒரு இயக்கத்தின் தலைவர்கள் திரைப்படத்திற்கு வசனம் எழுதுகிறதிலும் பெரும்பகுதியை திரைப்பட நிலையங்களிலுமே அவர்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள், அதுதான் தங்கள் வாழ்வின் லட்சியம் போல அவர்கள் போவதும், கட்சிக்குள் திரைப்பட நடிகர்களின் ஆதிக்கம் வளர்ந்து வருவதும் ஒரு விடுதலை இயக்கத்திற்கு நல்லதல்ல, இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற வாக்கில் அவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அதை எங்களுக்கு மூத்தவரான எஸ்டி சோமசுந்தரமும் பொதுக்குழு உறுப்பினராக இருந்ததனால் அவருக்கு வந்ததை என்னிடம் கொடுத்தார். மாணவர்களெல்லாம் அதை உட்கார்ந்து படித்துவிட்டு சம்பத் அவர்களின் நிலையை ஆதரித்து நாங்கள் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினோம். அதற்கு பிறகு ஏதோ நடந்தது திமுகவில். சம்பத் அவர்கள் 1961 திமுகவை விட்டு அவர் கவியரசு கண்ணதாசன் போன்றவர்களெல்லாம் விலகினார்கள். நாங்களும் அவர்களுடன் போய் சேர்ந்தோம். தமிழ் தேசிய கட்சி என்று அவர்கள் அமைத்தார்கள். அதில் இருந்தபோது தான் 1964 தலைவர் காமராஜ் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் புவனேஸ்வர மாநாட்டில் பேசும் பொழுது சோசலிசத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் காங்கிரஸுக்கு வெளியே இருந்து பேசாமல் தயவுசெய்து காங்கிரஸுக்குள் வந்து சேருங்கள், சோசலிச சக்திகள் ஒன்றுபட்டு நின்றால்தான் நாம் சோசலிச விரோதிகளை முறியடிக்க முடியும் என்ற அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று அன்றைக்கு சோசலிஸ்ட் கட்சி தலைவராக இருந்த அசோக் மேத்தா போன்றவர்களெல்லாம் காங்கிரஸில் சேர்ந்தார்கள். சம்பத்தண்ணன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்று பொதுக்குழுவை கூட்டி ஒரு தமிழர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார், அவருடைய அழைப்பை நாம் ஏற்று அவர் கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து அனைவரும் அப்படியே தமிழ் தேசிய கட்சியை காங்கிரஸுள் இணைத்தார். அப்படியே நாங்கள் காங்கிரஸுக்குள் வந்தோம். தொடர்ந்து பேசுவோம் ஐயா. நேர்களே, அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். ஐயா, காங்கிரஸ் கட்சியில் எது உங்களுக்கு ஒரு ஒரு இணக்கமான சூழலை தரவில்லை? ஏனென்றால் ஒரு முறை இந்திரா காந்தி அம்மையார் சுற்றுப்பயணம் வந்தபோது அவர் மீது கல் வீசப்பட்ட போது கூட குறுக்கே நின்று அத்தனை கல்லடிகளையும் தாங்கி கொண்டவர் நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் தொண்டராக இருந்த நீங்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வருவதற்கான காரணம் என்ன? காமராசர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது நேருக்கு பின்னால் இந்த தேசம் சிதறிப்போகும், காங்கிரஸ் கட்சி சிதறிப்போகும் என்று உலகம் பூராவும் அன்றைக்கு 6 இடங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் அந்த சூழ்நிலையில் காமராஜர் நேருக்கு பிறகு முதலில் சாஸ்திரியும், சாஸ்திரிக்கு பிறகு இந்திரா காந்தியும்
எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஜனநாயக ரீதியில் பிரதமர்களாக ஆக்கினார். சாஸ்திரியம் அடைந்தபோது கூட காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கூடி பேசி அவரிடம் வந்து நீங்களே பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால்தான் ஒற்றுமை நீடிக்க முடியும் என்று வற்புறுத்திய போது அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பிரதமர் பதவிக்கு போட்டியிட்ட மொராஜி தேசாய் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களுமே வந்து நீங்கள் பிரதமரானால் நாங்கள் போட்டி போடவில்லை என்று சொன்னார். ஏகமனதாக அவர் அனைவராலும் ஏற்கப்பட்டு பிரதமராக ஆகியிருக்க முடியும். தனது காலடியில் வைக்கப்பட்ட மகுடத்தை அவர் ஏற்கவில்லை. அவர் காங்கிரஸ் தலைவராக தொடர்ந்து நீடித்தார் என்பது அவங்களுக்கு தெரியும். 69 காங்கிரஸ் பிளவுபட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் ஒரு பிரிவும் தலைவர் காமராஜ் தலைமையில் மற்றொரு பிரிவுமாக காங்கிரஸ் பிளவுபட்டு விட்டது. நாங்கள் தலைவர் காமராஜருடன் உறுதியாக நாங்கள் நின்றோம். அவர் பதவியில் இல்லாத காலத்தில் 69 67 தேர்தலில் விருதுநகரில் அவர் தோற்றுப்போன நிலைமையில் நார்கோயிலில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது நாடாளுமன்றத்திற்கு. அதிலே தலைவர் காமராஜன் என்று வெற்றி பெற்று வந்தார். வந்தபோது கூட அவரை அப்போது காங்கிரஸ் பிளவுபடவில்லை. இந்திரா காந்தி அவர்கள் அமைச்சராகும்படி அழைத்தார்கள். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பதவியை அவர் ஒருபோதும் விரும்பியவர் அல்ல. அவர் பிற்காலத்தில் என் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார். மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுச் செயலாளராகவும் ஒரே நேரத்தில் ரெண்டு பதவியை வைத்தவன் காங்கிரஸ் கட்சியிலேயே நான் ஒருவனாக தான். அதற்கு காரணம் அவர்தான். அவர் இறுதி காலகட்டத்தில் இரு காங்கிரஸும் பிளவுபட்டு நிற்பது நல்லதல்ல என்று உணர்ந்தார். இந்திரா காந்தி அவர்களும் உணர்ந்தார்கள். இருவருக்கும் இடையில் பல பேர் தூது வந்தார்கள், போனார்கள், பேசினார்கள். ஒரு காலகட்டத்தில் இரண்டு காங்கிரஸும் இணைந்து செயல்படுவது என்று முடிவெடுத்து புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு நடைபெற்றபோது இந்திரா காந்தி அவர்களும் காமராஜரும் ஒரே மேடையில் தோன்றி பேசினார்கள். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் மற்றும் மாநிலங்கள் எல்லாவற்றிலும் இரு காங்கிரஸையும் இணைத்து விடுவது என்று இரண்டு தலைவர்களும் முடிவு செய்திருந்த ஒரு காலகட்டத்தில் திடீரென்று தலைவர் காமராஜ் மறைந்து போனார். அவரே இருந்து நடத்த வேண்டிய ஒரு இணைப்பை அவருக்கு பின்னால் நாம் செய்துதான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது, அவர் கொடுத்த வாக்குறுதிப்படியே நடப்போம் என்று சொல்லி நாங்கள் தமிழ்நாட்டில் முடிவு செய்து இணைந்தோம் இந்திரா காங்கிரஸில். காமராஜர் இருந்து இந்த இணைப்பு நடந்திருந்தால் முழுமையாக இருந்திருக்கும். அவர் இல்லாத நேரத்தில் சில பேர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவரவர்கள் விருப்பத்திற்கு நடந்தார்கள், அது வேறு. ஆனால் அதற்கு பிறகு இந்திரா காந்தி அவர்கள் பதவியில் இல்லாத நேரத்தில் 1977 மொராஜி தேசாய் அவர்கள் தலைமையில் ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது. இந்திரா காந்தி எதிர்கட்சியில் இருக்கிறார். அவர் மதுரைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்ததற்காக வந்தார். ஜனநாயக மரபில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் பிரதமரோ அமைச்சரோ வருவார்களானால் எதிர்கட்சியினர் சில பிரச்சனைகளை முன்வைத்து கருப்பு குடி காட்டுவது ஜனநாயக மரபு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, உண்மை உண்டு. ஆனால் எதிர்கட்சியை சேர்ந்த ஒருவர் வரும்போது ஆளுங்கட்சி அவருக்கு கருப்பு குடி காட்டுவது என்பது ஜனநாயக மரபே அல்ல.
திமுக அவருக்கு கருப்பு கொடி காட்டுவது என்று முடிவு செய்துவிட்டது. மதுரை விமான நிலையத்திலிருந்து அவர் வரும்போது தெற்கு வாசல் என்ற பகுதியில் சுற்றிலும் சூழ்ந்து கொண்டார்கள். அது திறந்த காரில் அவர் அமர்ந்து வருகிறார். சூழ்ந்து கொண்டு கற்களை வீசி மட்டுமல்ல, இரும்பு குழாய்களில் கருப்பு கொடிகளை கட்டி வைத்து கொண்டு அடித்தார்கள். அந்த அடியெல்லாம் அந்த அம்மையார் மீது விழுந்திருந்தால் அங்கேயே அவர் இறந்திருப்பார். அவரை உடனடியாக இழுத்து அவர் அந்த பின் சீட்டில் அவரை படுக்க வைத்து மேலே அலானியை வைத்து அதற்கு மேல் நான் சாய்ந்து கொண்ட காரணத்தினால் அந்த அம்மையாருக்கு அடி விழவில்லை. அவ்வளோ அடி என் மீது விழுந்தது. குறிப்பாக அந்த டிரைவர் ஜான் அவரை பாராட்ட வேண்டும். அவரையும் அடிக்கிறார்கள். அவர் காரை விட்டு இறங்கி ஓடியிருந்தால் அத்தனை பேரும் செத்து போயிருப்போம். ஆனால் அவர் அவ்வளோ அடியும் வாங்கி கொண்டு காரை பின்னுக்கு எடுத்து கூட்டத்தின் மேல் விட்டார். கூட்டம் செதறி ஓடியபோது தப்பி வந்து விட்டோம். அந்த சில நிமிஷங்களில் அடிகள் விழுந்து விட்டது. ஆனாலும் இந்திரா காந்தி அவர் திமிரிக்கொண்டு எழுந்தார். அவர் பார்க்கிறேன், அவர் சேலையெல்லாம் ரத்தம், இவ்வளவு பாதுகாத்து எப்படி என்று நான் பதறினேன். அவர் பார்த்தால் என்னுடைய தலை உடைந்து அந்த ரத்தம் அம்மையாரின் சேலையில். டிரைவரிடம் சொல்லுகிறார், ரஷ் டு தி ஹாஸ்பிட்டல் அப்படி என்று சொல்லுகிறார். நான் தமிழில் டிரைவரிடம் சொல்லுகிறேன், போகாதே, நேர விருந்தினர் மாளிகைக்கு ஓட்டு காரேன், ஆனால் வழியில் ஏதாவது ஆகிவிடக்கூடாது என்ற பதட்டத்தில் சொன்னேன். கார் வேகமாக போய் விருந்தினர் மாளிகையில் கொண்டு போய் கார் நுழைந்தவுடன் அவருக்கு தெரிந்து விட்டது இது மருத்துவமனை இல்லை என்று. அந்தமே அவருக்கு கோபம் வந்து விட்டது. அம்மா, நான் மருத்துவமனைக்கு போய் சொன்னால் இங்கே எப்படி வருகிறீர்கள் என்று சொன்னேன். நான் ஒன்றும் சொல்லவில்லை. கார் கதவை திறந்து கையை பிடித்து கூட்டி கொண்டு போய் அறையில் கொண்டு போய் விட்டு விட்டு வெளியே வந்தபோது மயங்கி விழுந்து விட்டேன். பிறகு என்னை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தார்கள். சேர்த்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தார்கள். என்னுடைய மனைவியும் என்னுடைய மகன் இனியனும் கூட இருக்கிறார்கள். இந்திரா காந்தி அவர்கள் உடனடியாக உடையை மாற்றிக்கொண்டு நேர மருத்துவமனைக்கு வந்தார்கள். வந்து என்னை பார்த்துவிட்டு என்னுடைய மனைவிக்கும் ஆறுதல் சொல்லி படுக்கையை விட்டு எழுந்திருக்கக்கூடாது, ஓய்வெடுங்கள் என்று சொல்லி மருத்துவர்களிடம் பேசிவிட்டு போனார். எனஸ் மனது கேட்கவில்லை. மதுரையில் இருக்கும் வரை அவரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர்களின் ஆலோசனையை மீறி எனக்கு போடப்பட்ட கட்டுகளுடன் நேரே பொதுக்கூட்டம் நடந்த இடத்துக்கு போய்விட்டேன். அவர் கோவித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பிறகு அவரை மதுரையிலிருந்து திருச்சிக்கு கூட்டி கொண்டு போக வேண்டும். திருச்சியில் கூட்டம் இருக்கிறது. மேலூரை தாண்டியவுடன் போலீஸ் அதிகாரிகள் வந்து காரை நிறுத்தி, வேண்டாம், திருச்சியிலும் உங்களுக்கு எதிராக பெரும் கலவரம் நடப்பதற்கான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அப்புறம் எல்லாரும் நானும் போலீஸ் அதிகாரிகளும் பேசி திண்டுக்கலுக்கு கொண்டு வந்து திண்டுக்கல்லில் ரயிலில் அந்த அம்மையாரை ஏற்றி போலீஸ் பாதுகாப்போடு அனுப்பும்போது அம்மையார் அவர்கள், நான் கீழே நிற்கிறேன் பிளாட்பாரத்தில், அவர் ரயில் படியில் உட்கார்ந்து கொண்டு என்னிடம் சொன்னார், மை சன், யூ சேவ்டு மை லைஃப் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு பத்திரமாக சென்னை போய் சேர்ந்தார்கள். அங்கேயும் ஒரு கலவர முயற்சி நடந்தது. அதையெல்லாம் தாண்டி அவர் பத்திரமாக டெல்லி போய் சேர்ந்தார்கள். அம்மையார் அவர்களுக்கு என் மீது அளவு கடந்த அன்பு இருந்தது. பிற்காலத்தில் இந்த சம்பவம் 1978 ஆண்டு நடக்கிறது. ஓராண்டு ஆகவில்லை
79ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக ஆர் வி சுவாமிநாதன் இருக்கிறார், பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன். சிஎஸ் மூப்பனார் ஆகியோரின் ஆலோசனையின்படி ஏற்றவர் திமுகவுடன் கூட்டு சேர்வது என்று முடிவெடுத்தார். நான் ஆர் வி சுவாமிநாதன் டெல்லிக்கு போய் அதை தடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தோம். நான் அம்மாவிடம் சொன்னேன், திமுக கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கிழந்து கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் கூட்டு சேர்வதன் மூலம் திமுகவுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிற வேலை தயவுசெய்து செய்யாதீர்கள், ஓட்டு விழுவது உங்களுக்காக விழும், ஆகவே தனியாக நின்றால் கூட நாம் வெற்றி பெற முடியும் என்று நான் சொன்னேன். அவர்கள் அதை ஏற்கவில்லை. பிறகு நான் காங்கிரஸிலிருந்து விலகி வெளியே வந்துவிட்டேன். இப்போ இதுவே ஒரு புத்தகமாக போடலாம், அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான வரலாறு இருக்கிறது. இப்படிப்பட்ட தலைவர்கள், இப்படிப்பட்ட தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கமாக இருந்த காங்கிரஸ் நாளடைவில் வேறு விதமாக மாறிவிட்டது. தொடர்ந்து பேசுவோம் ஐயா. நேர்களே, அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். ஐயா, நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்து பல்வேறு களங்களில் நின்றிருக்கிறீர்கள். எங்கெல்லாம் தமிழர் நலன் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று உரத்த குரல் கொடுத்திருக்கிறீர்கள். தமிழீழ ஆதரவு சிந்தனை அல்லது தமிழீழ தேசிய சிந்தனை உங்களுக்குள் சுடர்விட தொடங்கியது எப்போது, எதனால்? படிக்கும்போது என்னுடன் 300க்கு மேற்பட்ட ஈழ மாணவர்கள் மாணவிகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள். என்னுடைய வகுப்பிலேயே கூட சில பேர் படித்தார்கள். ஜூலை 4ஆம் தேதி அன்று அவர்களெல்லாம் கருப்பு கொடியை குத்து கொண்டு வகுப்புகளுக்கு வந்தார்கள். யாரோ இறந்து போனார்கள் போது இருக்கிறது என்று என்ன என்று கேட்டபோது சிவபிரகாசம் என்ற அந்த மாணவர் சொன்னார், இல்லை, ஜூலை 4 இலங்கையின் சுதந்திர தினம், அதை நாங்கள் கொண்டாடுவதில்லை, தமிழர்கள் அதை புறக்கணிப்பதற்கு அடையாளமாக கருப்பு கொடி குத்துவது எங்கள் பழக்கம், அதை தொடர்ந்து செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஏன் சுதந்திர தினத்தை கொண்டாடவில்லை என்று கேட்டபோது தான் ஈழத்தமிழர்கள் அங்கே 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுவது மற்ற கொடுமைகளை எல்லாம் பற்றி அவர்கள் சொன்னார்கள். படிக்கிற போதே அவர்கள் மூலம் இந்த உண்மைகளை நான் அறிந்தபோதே அவர்கள் மீது ஒரு அனுதாபம் இருந்தது. தமிழ் தேசிய கட்சி இருந்தபோது கவிஞர் கண்ணதாசன் தலைமையில் இலங்கையில் நடைபெற்ற ஒரு தமிழர்களுக்கு எதிரான கலவரத்தை கண்டித்து இலங்கை தூதுவர் அலுவலகத்திற்கு முன்னால் போராட்டங்கள் நடத்தினோம். அதிலும் நான் பங்கெடுத்திருக்கிறேன். பிறகு 1982ஆம் ஆண்டில் நான் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது யாழ்ப்பாண நூலகத்தை கொளுத்திய செய்தியை படித்தபோது எனக்கு திகைப்பாக இருந்தது. தமிழர் வீடுகளை கொளுத்தினால், தமிழர்களுக்கு சொந்தமான கடைகளை கொளுத்தினால் புரிந்து கொள்ளலாம், நூலகத்தை எதற்காக கொளுத்தினார்கள் என்று புரியவில்லை. அப்போது இங்கே ஈழவேந்தன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் போய் நேரில் பார்த்தால் நல்லது என்று சொன்னார். எதிர்கட்சி தலைவராக அப்போது இலங்கையில் அமிர்தலிங்கம் அவர்கள் இருக்கிறார். அவருக்கு தொலைபேசி போட்டு கேட்டேன், நீங்கள் புறப்பட்டு வாருங்கள், நேரில் பார்க்கலாம் எல்லாவற்றையும் சொன்னார். புறப்பட்டு போனேன். அவரும் மற்ற தலைவர்களும் சுற்றி காட்டினார்கள். அதாவது கொளுத்தப்பட்ட நூலகத்தை நீங்கள் நேரடியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தமிழகத்தை பிரதிபலித்து அங்கே போய் நிற்கிறீங்க. அதாவது ஆசியாவில் மிகப்பெரிய நூலகங்களில் அது ஒன்று. ஆனந்த குமாரசாமி என்று ஒரு ஈழ அறிஞர், அவர் நிறைய வரலாற்று ஆய்வு நூல்கள் எழுதியவர். இந்தியாவில் உள்ள சிற்பங்கள், சிலைகள் ஆகியவை குறித்து ஆங்கிலத்தில் முதன்முதலாக நூல் எழுதியவர் அவர். பிற்காலத்தில் அமெரிக்காவில் உள்ள
நியூயார்க்கு அருங்காட்சியகத்தில் அவர் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டார். அவ்வளவு சிறந்த அறிஞர் அவர். அவருடைய சொந்த நூல்கள், அவர் சேகரித்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் அந்த நூலகத்திற்கு கொடுத்திருந்தார். ஒரு 8 இரும்பு பீரோக்களில், கண்ணாடி போட்ட பீரோக்களில் அவைகளெல்லாம் வைக்கப்பட்டிருந்தன. அபூர்வமான புத்தகங்கள், அபூர்வமான ஓலைச்சுவடிகள். தீயில் அவ்வளவும் வெந்து சாம்பலாகி புத்தகம் என்றால் புத்தகமாகவே அப்படியே இருக்கிறது. அந்த நூலகராக அன்றைக்கு இருந்த சகுந்தலா என்னும் அம்மையார் அது எனக்கு திறந்து காட்டிய போது அது தொடாதீர்கள், தொட்டால் உதிர்ந்துரும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அந்த அம்மையாரும் உடன் இருந்த நூலக உதவியாளரும் கதறி கதறி அழுதார்கள். அவ்வளவு தமிழர்களுடைய இலக்கிய செல்வங்கள் அழிக்கப்பட்டன. இரண்டு அமைச்சர்களையும் நேரில் நின்று பெட்ரோலை ஊற்றி தெளிக்க செய்து இராணுவத்தை வைத்து தான் அதை கொளுத்தினார். இதையெல்லாம் பார்த்து விட்டு வந்து அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களிடம் ஒரு அறிக்கை கொடுத்தேன். அதிர்ந்து போனார். அவர் என்ன செய்யலாம் என்று கேட்டார். நீங்கள் ஒரு அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுங்கள், இந்த அறிக்கையை வைக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்களும் அண்மையில் இலங்கை போய் வந்திருக்கிறார், அவருடைய அறிக்கையும் வைத்து நாம் முடிவு செய்யலாம் என்று சொன்ன கூட்டம் கூட்டினார். அது எப்படி, நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பார்த்தோம் என்பது பற்றியெல்லாம் சொன்னோம். அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை சந்தித்து இந்த விவரங்களை தெரிவித்து அந்த அமையார் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர்கள் கொண்ட குழு டெல்லிக்கு போய் இந்திரா காந்தி அமையார் அவர்களையும் சந்தித்து இதையெல்லாம் கொடுத்தோம். அதற்கு பிறகு 1983 ஜூலை மாதம் கொழும்பில் மிகப்பெரிய இனக்கலவரம் நடந்தது. 3000 தமிழர்கள் கொல்லப்பட்டார். அப்போது அதை பற்றி ஒரு எழுச்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் தமிழர் தியாக பயணம் என்ற பெயரில் என்னுடைய தலைமையில் ஒரு பயணத்தை மேற்கொண்டோம். நானே எதிர்பார்க்கவில்லை, 5000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திரண்டு வந்தார்கள். மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போவதற்குள் வழிநடுக இருந்த கிராமங்களில் எங்களுக்கு உணவு கொடுத்தார்கள். அங்கிருந்த தோப்புகளில் படுத்து தூங்கினோம். இப்படியா அந்த படை சென்றது. படை ராமேஸ்வரத்தை 15ஆம் தேதி எட்டுகிறது. அதுக்கு நாங்கள் ராமநாதபுரத்தை நெருங்கி கொண்டிருக்கும்போது இந்திய உளவுத்துறையில் அன்றைக்கு டெல்லியில் துணை இயக்குநராக இருந்த எம்கே நாராயணன் அவர்கள் என்னை வந்து சந்தித்தார். சந்தித்தபோது இந்திராமையார் அவர்கள் இதில் மிகுந்த கவலை கொண்டிருக்கிறார், நடவடிக்கை எடுப்பார், நீங்கள் இந்த பயணத்தை நிறுத்துவது பற்றி யோசியுங்கள் என்று சொன்னார். ரொம்ப நல்லது, அம்மாவுக்கு இதை பற்றி அக்கறை இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் வந்திருக்க ஒரு செய்தி நம்பிக்கைக்குரியதாக இல்லை என்று என்ன என்று கேட்டார். இலங்கையிலிருந்து ஜெயவர்த்தனாவின் தம்பியும் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர் அமைச்சர் 3 பேர் கொண்ட குழு வந்து இந்திரா காந்தியை சந்திக்கிறார். பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அன்றைக்கு வெளியுறவு செயலாளராக இருந்த வாஜ்பாய் என்பவர் அதிகாரி, இன்னொரு துணை அமைச்சர், வெளியுறவுத்துறை துணை அமைச்சர், 3 பேரும் பேசுகிறார். அந்த படம் அன்றைய இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. அதை எடுத்து அவரிடம் காட்டினேன். தமிழர் பிரச்சனையை பற்றி பேசுகிறோம், இலங்கையின் பிரதிநிதிகளில் ஒரு தமிழர் கூட இல்லை.
அதை புரிந்து கொள்ள முடியும். ஜெயவர்தனா அனுப்ப மாட்டார். ஆனால் இந்தியாவின் சார்பில் பேசுகிறவர்களில் ஒரு தமிழர் கூட இல்லையே. ஜி பால் சார் இருக்கிறார், அந்த அம்மாவுக்கு ஆலோசகராக. யாரையாவது ஒரு தமிழரையாவது உட்கார வச்சு பேசாமல் தமிழர் பிரச்சனையை பற்றி தமிழர் அல்லாதவர்களே பேசினால் எப்படி அது என்று ஷாலை ரிப்போர்ட்டிட் டு மேடம் என்று அவர் கேட்டார். நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் என்று சொன்னேன். அப்படியே அவர் சொன்னார். அன்றைக்கு மாலை அமிர்தலிங்கம் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை சந்திக்கிறார் இந்த பிரச்சனையை பற்றி சொல்வதற்கு. அவரிடம் அவர் சொல்லி நெடுமாறனை இதை நிறுத்த சொல்லுங்கள், நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் எனக்கு தொலைபேசியில் பேசினார். தொலைபேசி அன்றைக்கு இந்த கைபேசி எல்லாம் இல்லாத காலம். அவர் அங்கிருந்து பேசி என்னை ராமநாதபுரத்திலேயோ ராமேஸ்வரத்திலேயோ தொடர்பு கொள்வதற்கு வழி இல்லாமல் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு சொல்லி, எம்ஜிஆர் அவர்கள் குன்றக்குடி அடிகளாரையும் அன்றைக்கு சபாநாயகராக இருந்த ராஜாராம் அவர்களையும் என்னை நேரடியாக சந்திப்பதற்கு அனுப்பி வைத்தார் இந்த செய்தி சொல்லு. அதற்குள் நான் படகில் ஏறி ஆகிவிட்டேன். ஓ, அப்போவே ஒரு மிகப்பெரிய எழுச்சி தமிழக இளைஞர்கள் நெஞ்சில் விதைத்த மிகப்பெரிய காரணியாக விதையாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. கேட்பதற்கு இன்னும் 1000 கேள்விகள் எம்மிடம் மிச்சம் உள்ளன. அதற்கான பதில்களோடு காத்திருக்கிறார் பட நெடுமாறன் ஐயா அவர்கள். கேள்விகளும் விடைகளும் இந்த காற்றில் கலந்திருக்கின்றன. காத்திருப்பு மட்டும் நம் கண்களுக்கு முன்னால் காத்திருக்க போகிறது. நேர்களாகி நீங்களும் காத்திருக்க போகிறீர்கள். அடுத்த வாரம் அகம்புறம் நிகழ்ச்சி பட நெடுமாறன் ஐயா அவர்களோடு தொடரும்.